Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரோசஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பார்சல் பற்றி தான் இருக்க போகுது. எனக்கு வந்து ரொம்ப 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 வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா இதை அனுப்பி ஒரு 15 days ஆகுதுங்க. இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்பி 15 days ஆகுது. இப்போ இன்னைக்கு காலையில் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதிலே வந்து இந்த பார்சல் ஸ்டக் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பார்சல் வந்து பெங்களூர்லேயே வந்து ஒரு வாரம் இருந்துச்சுங்க. ஒரு வாரமாக இந்த பார்சலை செக் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இருக்குதுன்னு எனக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆகி, ஏன் இந்த பார்சலை ஒரு வாரமாக செக் பண்ணாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இதை பிரித்து பார்த்தா தான் தெரியும் எங்கள் வீட்டில் என்னென்னலாம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் இந்த பேக்கேஜ் வந்து டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே புத்தம் புதுசாக நீங்களே பார்க்குறீங்களே, சீல் பண்ணி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நான் கூட நினச்சோம், சரி ஓகே கஸ்டம்ஸில் வந்து ஓப்பன் பண்ணலை போல், சீல் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இங்கே கீழே வந்து டேப் ஒட்டியிருக்காங்க. இந்த டேப் வந்து யார் ஒட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்சல் வந்து ஓப்பன்ட் அண்ட் சீல்டு பை கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்சலில் டேப் ஒட்டியிருக்காங்க. யாருக்கும் தெரியுதான்னு தெரியல. ஸோ சரி வாங்க, இந்த பார்சலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து கருட வேகால் அனுப்புவாங்க. ஆனால் வந்து கருட வேகால் வந்து இந்த தடவை பார்சல் வந்து யூஎஸ்க்கு வரத்துக்கு டிலே ஆகும், ஒரு மினிமம் வந்து 10 to 12 days ஆகும்னு சொன்னதுனால, சரி நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், பார்சல் வந்து அவசரமாக வேணுன்றதுனால இது வந்து வேறு ஏஜென்ட் மூலமா கொரியர் அனுப்புனாங்க. ஸோ இதுவும் வந்து டிஹெச்எல்ல தான் வந்திருக்கு. ஆனால் வந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க பாவம், ஸோ அவங்களுக்கும் அனுப்பும் போது அதே 10 to 13 days ஆகிடுச்சு வரத்துக்கு. ஸோ இவங்க ரீசீல் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்த்து தான் ஓப்பன் பண்ணோம். எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா மேலேயே ஏதாச்சும் துணியோ இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அது கிடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப அழகாகவே வந்து இதெல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா குஷன் பேப்பர்லாம் போட்டு இது நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து போத்தீஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு செட் ட்ரெஸ் வந்திருக்கு. இது வந்து அதோட பேண்ட்டு. இந்த ட்ரெஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு கடையில் எடுத்து காமிக்கும் போது எனக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா இது வந்து அழகாக பட்டு பாவாடை சட்டை மாதிரி இருக்கு. மேலே மேலே ஒரு இது மாதிரி, கீழே வந்து ரொம்ப லாங் டாப் மாதிரி. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என் சின்ன வயசில் போட்ட பட்டு பாவாடை சட்டை ஞாபகம் வந்துருச்சு. அதுலேயும் இதே மாதிரி தான் க்ரீன் வித் ரெட்டு போட்டிருப்பேன். ஸோ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஸோ அடுத்தது வந்து அதோட பேண்ட்டு அண்ட் ஷால். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக பபுள் பேக்லாம் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட். ஸோ இதில் என்ன இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி மில்க் ஸ்வீட் இருக்கும். எனக்கு மில்க் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் அனுப்பியிருப்பாங்கன்னு ஒரு கெஸ்டில் இருக்குது. பார்க்கலாம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு. வாவ், நான் சொன்னது தான், மில்க் ஸ்வீட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா இது அனுப்பி வந்து ஒரு 15 days ஆச்சு, ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலை. ஸோ சென்னையில் இருக்கிற ஹாட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரில, நம்ம அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை, இது ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க.
சோ இந்த டப்பால என்ன இருக்குனு பாப்போம் இந்த டப்பால லட்டு வந்திருக்கு எவ்வளவு ஐடியா பண்ணி போட்டுருக்காங்க பாருங்க லட்டு வந்து நார் போன தடவை வந்து லட்டு பார்சல் பண்ணாங்க சோ அந்த லட்டு வந்து வரும்போதே பூந்தி ஆயிடுச்சு சோ இந்த தடவை நான் சொன்னேன் நீங்க ஏதாவது அனுப்புனீங்கன்னா ஏதாவது பத்திரமா சீல் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிருக்கேன் சோ உங்க ஐடியாவோட லட்டு அனுப்பிட்டாங்க சோ இந்த லட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சது இது வந்து ஸ்பெஷலா வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க மாப்பிளைக்கு மட்டும் குடு அப்படினு நீ ஓவரா சாப்பிட்டு வெயிட் போடாதன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ எனக்கு இல்லங்க இது எங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் கப் இது மாதிரி ஒரு கப் பவுல் மாதிரி அப்புறம் பிளேட்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய பிளேட்ஸ் வந்திருக்கு இந்த தடவை இது வந்து டிஃபன் பிளேட்டு டிஃபன் பிளேட்டும் வந்திருக்கு ரெண்டு அமைச்சிருக்காங்க இதுலயே லஞ்சுக்கு தனியாக அமைச்சிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சாப்பாடு வடிக்கிறதுக்கான அந்த இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ ஓட்டை போட்ட முடி ஸோ இது அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்தியாவிலேருந்து வரும்போது ஸோ இது எடுத்துருங்க இன்கேஸ் வந்து இப்போ நியூவாக இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கும் கிடைக்காம இல்லை ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இங்கெல்லாம் வந்து ஒரு பிளேட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு $8 கிட்ட வரும் $8 to $10 கிட்ட வரும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த வெயிட் ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா ஒரு $6-$8 வரும் ரொம்ப இது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கர கனமாக இருக்குங்க சீரியஸாகவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கிறதும் கஷ்டம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கிடைக்காது அப்படியே சைஸ் கிடைச்சாலும் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இந்தியன் ஸ்டோர்ஸ் அதாவது கிராசரி வாங்குகிற இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ இங்கே அமெரிக்கன் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் இந்த மாதிரி மிக்சிங் பவுல் மாதிரி தான் கிடைக்கும் நம்ம நார்மலாக இந்த மாதிரி பிளேட்டோ இல்லை அது மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது ஸோ இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி இந்த பிளேட்லேயே சாப்பிட்டு பழகியாச்சா திடீர்னு வந்து அந்த செராமிக் பிளேட்லாம் சாப்பிட்றது ஏதோ புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது ஒரு செட் அனுப்பியிருக்காங்க பட் ரொம்ப அழகாக இருக்குங்க சீரியஸாக இங்கெல்லாம் வந்து பசங்களுக்கு எல்லோ தேடணும் அப்படின்னாலும் எல்லோவே கிடைக்காது இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த ப்ளூ அப்புறமா வந்து ரெட் அப்படி தான் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும் நம்ம பிளாக் அண்ட் கிரே இது இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நிறைய இருக்கும் பட் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது அதுவும் வந்து எல்லோ கலர்லாம் வந்து ரொம்ப அதிசயம் கிடைக்கிறதே இங்கே ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும் ஏன்னா ப்ளூ ரெப்ரசன்ஸ் பாய்ஸ் அப்படின்றதுனால ப்ளூ கலரில் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ ஜெயன் பாப்பாவுக்கு போடுற ஜெயன் பாப்பான்னு சொன்னோம்னா நிறைய பேர் வந்து ஜெயன் பொண்ணான்னு கேட்டாங்க பொண்ணு கிடையாது எனக்கு அந்த ஃப்ளோவில் வந்து சின்ன பசங்களை வந்து பாப்பான்னு கூப்பிட்டே பழக்கம் ஸோ அதனால் ஜெயன் வந்து பையன் பொண்ணு கிடையாது நிறைய பேர் வந்து பொண்ணு நினச்சிக்கிறாங்க பட் ஜெயன் ஓகே ஜெயன் குட்டிக்கு எல்லோவே அவ்வளோவா இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு எல்லோ கலர் ஷர்ட்டு ஸோ ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அவங்க அம்மாவும் தாத்தாவும் ரொம்ப தேடி தேடி வாங்கி அமைச்சிருக்காங்க போல பட் அவங்க வந்து பிறந்ததுலேருந்து வந்து பாப்பாவை நேரில் பார்த்ததில்லை ஸோ நேர்லேயும் தூக்கினது கிடையாது ஃபுல்லாக வீடியோ கால் தான் ஸோ வீடியோ காலில் பார்த்து அவங்க ட்ரெஸ் எடுத்து அனுப்புறதே வந்து கொஞ்சம் ரொம்ப அது கஷ்டம்தான் ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க அதனால் அவங்க குத்து மதிப்பாக ஒரு சைஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இது ஃபிட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பட் சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கிறது சின்னதாக கூடாது இல்லையா அதனால் எப்பயுமே வந்து ஒரு சைஸ் நான் பெருசாகவே எடுக்க சொல்லுவேன் ஸோ இதுக்கு வந்து இந்த பேண்ட்டு ஸோ பேண்ட்டை பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலிஷாக அனுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு செட் அவருக்கு பாருங்கள் எத்தனை செட் வருதுன்னு பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட்டு செட் இது வந்து செகண்ட் செட் ஓகேங்களா
இது பாத்தீங்களா レッド கலர் இதுதாங்க நாங்க இந்த மாதிரி レッド தான் நாங்க பிளான் பண்ணோம் ஆனா வந்து இது கிடையாது एक्चुअली அவரோட Dress நான் அவரோட Dress பார்த்தேன் கடையில வாங்குறது பாப்பாக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க இதுலயே வந்து கையில பாத்தீங்கனா ஒரு yellow கலர்ல வந்திருக்கு இது வந்து ஓபன்ல இருக்கு சோ அவங்க செக் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல இதுதாங்க அவருக்கு போற Dress बर्थडे போட வேண்டிய Dress ஆனா லேட் ஆயிடுச்சு சோ இது வந்து ரொம்ப கசங்கி இருக்குங்க பயங்கர கசங்கல் சோ இதுதான் அவரோட கோட் சோ बर्थडेக்கு வந்து பிளான் பண்ண கோட் சோ இது கோட் இதுக்கு மேல வந்து சமையா இருக்குங்க இது வந்து பேண்ட் Black color பேண்ட் இது சோ நாங்க பாஸ் பேபி தீம்ன்றதனால பாஸ் பேபி வந்து Black and White combinationல தான் இருக்கும் சோ அதனால நாங்க இந்த Dress செலக்ட் பண்ணோம் சோ இப்படி கூட போடலாம் அப்படினு இந்த Black color டை and பேண்ட் இந்த மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம் ஏனா இந்த கோட்ட கூட ரிமூவ் பண்ணிட்டு கடைசில போட்டோஸ் வந்து இந்த மாதிரி Black and White combinationல பட் லேட் ஆனதனால மேபி இது வேற அக்கேஷனுக்கு தான் போடணும் இதுக்கு மேல வந்து ஒரு ஒரு சின்ன கோட் மாதிரி சோ இந்த ஷர்ட்டுக்கு மேல இது வரணும் அதுக்கு மேல இந்த கோட் நல்லா இருக்குல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது சோ இந்த சைஸ் வந்து போட்டு பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு ஃபிட் ஆயிடும் நினைக்கிறேன் பேண்ட் பெருசா இருக்கு ஃபிட் ஆயிடும் அண்ட் தென் ஷர்ட் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு லெந்த் தான் வந்து எப்படி இருக்கும் தெரியல சோ நான் போட்டு பார்க்கறேன் அவனுக்கு லெந்த் ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா இருக்கும் நினைக்கிறேன் ஓ இங்க மடிச்சு தச்சிருக்காங்க எங்க வீட்ல இந்த இது கீழ இப்படி மடிச்சு தச்சிருக்காங்க சோ தட் வந்து பெருசானாலும் பிரிச்சிக்கிற மாதிரி செம்ம ஐடியாவோட பண்ணிருக்காங்கல எங்க நீட்டா இருந்தா அசிங்கமா இருக்கும் போட்டோஸ்ல இந்த மாதிரி மடிச்சு தச்சிருக்காங்க சோ எங்கயோ போயிட்டாங்க இந்த பேண்ட் கூட வந்து இங்க இங்க எக்ஸ்ட்ரா வந்து மடிச்சிருக்காங்க இவ்ளோ இவ்ளோ தூரத்துக்கு மடிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா வந்து இது வந்து கரெக்ட்டா இருக்கும் நினைக்கிறேன் சோ இது இது அப்புறம் அந்த கோட் இதெல்லாம் வந்து ஒரே செட் சோ நம்ம வந்தபடியே வந்து இதல போட்டு வெச்சிரலாம் சோ பாத்தீங்களா ஜெயன் குட்டிக்கு ஒரு வயசுலயே கோட் ஷூட் போடுறாருங்க சோ அவ்ளோதாங்க இது கீழ திருப்பி வந்து இது மாதிரி போட்டு இந்த பார்சல் பேக்கேஜ் ஓவர் நான் வந்து பயங்கர வெயிட்டா இருக்கு சோ இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு பாப்போம் இதுவும் வந்து அந்த மாதிரி கீழ இது போட்டுருக்காங்க ரீசீல்ட் ன்னு சோ இத ஓபன் பண்ணுவோம் பயங்கரமா டேப்லாம் போட்டு கவர்லாம் போட்டு ரொம்ப சேஃபா தான் பேக் பண்ணிருக்காங்க இந்த அட்டைப்பட்டிக்கு மேலயே வந்து இவ்ளோ கவர் போட்டு இது பண்ணிருக்காங்க பாருங்களேன் இங்க வந்து வாங்கிக்கலாம்னு பார்த்தோம் சோ நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் அங்க வந்து காயில் வெச்சு தான் ஸ்டவ் இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்திரம் வெச்சோம்னா டக்குனு அடி புடிச்சிரும் பயங்கரமா வந்து அந்த பாத்திரத்திலே வந்து கீழ இந்த பாட்டம் வந்து சுத்தமா வந்து கருப்பாயிடும் சோ அதனால வந்து இவ்ளோ நாள் வந்து எங்க வீட்ல கேட்டாலும் நான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் பட் இங்க நாங்க நம்ம வீடு வாங்குனதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் தான் சோ அதனால ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் இட்லி தட்டு இட்லி தட்டை கூட எப்படி பேக் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி
இந்த மாதிரி பேக் கவர் சோ இதுவுமே வந்து ரொம்ப அழகா சேஃபா பண்ணிருக்காங்க எதுமே வந்து நசுங்காம இருக்கிறதுக்கு ஒசரம் இந்த மாதிரி அழகா பேக் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு பாத்திரம் கொடுத்திருக்காங்க சோ பாத்திரத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா எல்லாத்தையும் ஒளிச்சு வைப்போம்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த மாதிரி இருக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதுக்குள்ள இதாக இருக்கிறது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க வேர்க்கடலை பொடி இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது ஒரு பெரிய 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 ஃபேன் சொல்லலாம் இந்த வேர்க்கடலை பொடிக்கு என்னதான் நான் வீட்டில் இங்கே அரைச்சாலும் அம்மாவோட அந்த டேஸ்ட் வராதுங்க சான்ஸே இல்லை அடிச்சுக்கவே முடியாது அந்த டேஸ்ட்டெல்லாம் ஸோ இது வந்து வேர்க்கடலை பொடி இந்த ரெசிபி வேணா நான் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெசிபி போட்டதுக்கப்புறம் ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நீங்கள் வந்து ரைஸ்க்கு வச்சாலும் சரி இல்லை இட்லி தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து குழம்பே வைக்க தேவையில்லை நீங்கள் வெறும் இந்த பொடியை போட்டு சாதத்தில் வச்சு சாப்பிட்டாலே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன எனக்கெலாம் வந்து என்னதான் நம்ம பிரியாணி கொடுத்தா கூட இந்த பொடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த பொடி தான் சூஸ் பண்ணுவேன் பிரியாணி கூட நெக்ஸ்ட்டு தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆனால் இவ்வளோதான் இத்தனோடு இருக்குது இதே வந்து நான் இன்னும் ஒரு 6 மாதத்துக்காச்சும் வச்சு ஓட்டணும் ஸோ என்ன சொல்கிறது ஒரு தங்கம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஒரு பாத்திரம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2-in-1 நினைக்கிறேன் குழம்புக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ 2-in-1 கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு பேக்கேஜு ஸோ ஃபுல்லாக கொட்டியிருக்கு உள்ள இது வந்து இட்லி பொடி இதுவும் வந்து வீட்டில் அரைச்சது தான் இட்லி பொடியும் என்ன சொல்கிறது எனக்கு என்னதான் கடையில் வாங்கி இட்லி பொடி சாப்பிட்டாலும் வீட்டில் அரைச்சது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதோ டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓ டிஃபன் பாக்ஸ்குள்ள டிஃபன் பாக்ஸுங்க இது ஒன்று இது ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் இது வந்து அடுத்த சைஸு இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் 3 சைஸில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் இந்த இது இங்கே பார்த்தீங்கன்னா $1 பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் என்ன சொல்கிறது ஒரு ரீயூசபிள் கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் அதுவே வந்து $1 கிட்டத்தட்ட 73 ருபீஸ் இருக்கும் 73 to 75 ருபீஸ் இருக்கும் அதுக்கே வந்து அவ்வளோதான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான 60 ருபீஸ்க்கே வந்து ரொம்ப திக்காக இருக்குல்ல இதுதாங்க நம்ம இந்தியா வடிச்சிக்கவே முடியாதுங்க எப்பயுமே ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் நெக்ஸ்ட் இது ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்களா இது வந்து பூ கட்டுற நூலுங்க இங்கே கடைக்கு தான் தெரியல ஆனால் பூ கட்டுற நூல் வந்து நான் இங்கே வீட்டுக்கு வெளியில் வந்து நிறைய பூ இருக்கும் ஸோ அந்த பூலாம் கோத்து சாமி படத்துக்கு வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை ஆனால் வந்து நான் என்கிட்ட வந்து துணி தைக்கிற நூல் தான் இருக்குது ஸோ அதில் கோத்து போட்டுன்னா பயங்கர வெயிட் ஆகி அப்படியே கீழே விழுந்துருது அதனால் நான் சொல்லிட்டு இருந்தேன் அன்றைக்கி அதனால் எங்கள் அம்மா பூ கட்டுற நூல் போட்டு அமைச்சிருக்காங்க ஆனால் என்ன விஷயம்னா எனக்கு பூ கட்டவே தெரியாதுங்க சரி அட்லீஸ்ட் இந்த நூலை வச்சு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா கட்டி போடணும் இப்போ இந்தியாவில் இருக்கும் போது இதெல்லாம் கற்றுக்கணும் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்களா நம்ம அப்போலாம் ஜாலியாக இருந்துட்டேன் நான் இங்கே வந்து பூ கட்ட வேண்டியது இருக்குது எல்லாம் நம்மளே பண்ண வேண்டியது இருக்குங்க புதுசாக அது வந்து ரியலாக வந்து நான் வந்து எனக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் டெஸ்டிங் தான் இங்கே வந்தோடனே ஸோ 2 அமைச்சிருக்காங்க ஓகே ஓ நெக்ஸ்ட்டு தோரன் அமைச்சிருக்காங்க இங்கே பால் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மா இலை வாங்கணும் இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும் மா இலை ஸோ அது அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இலை இருந்துச்சு 4 இலை வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இருக்கும் ஒரு 4 இலை தான் 100 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அது வாங்கி அந்த ஒரு 2 நாளே கருகிடுச்சு அது வாங்கும் போதே வந்து ஒரு இலை பிஞ்சி ஒரு இலை எதுவுமே வந்து நல்ல ஒரு முழுசாக இல்லை
ஸோ அது எனக்கு திருப்தியாகவே இல்லை. சரி ஓகே வேற வழி இல்லை, நம்ம புது வீடு கட்டினா மாலை வச்சு தான் ஆகணும், அதனால வாங்கி மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த மாதிரி கேட்டிருந்தேன் எங்கள் வீட்டில், அப்பயே கேட்டிருந்தேன் பால் காய்ச்சும் போது. அப்போ கோவிட் சுச்சுவேஷன் பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்ததுனால கடை அவ்வளோவா ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த தடவை வாங்கி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள, ஐ மீன் இந்த பாக்ஸ்க்குள்ள இது இருந்துச்சு. அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இட்லி பாத்திரம், இட்லி பாத்திரத்துக்குள்ள ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு வெளியில் எடுத்து காமிக்கிறேன். இருங்க, இட்லி பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன வெடிகுண்டுலாம் இல்லைங்க, மேபி இந்த சைஸுக்காக தான் வந்து ஒரு வாரமாக செக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பார்சலை. ஸோ இது வந்து வேர்க்கடல உருண்டை. ஸோ நம்ம ஊரில் பர்ஃபி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது. இது எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க. இது இது வந்து எனக்கு ரொம்ப உயிர். சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் அம்மம்மா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்கள் அம்மம்மா பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ 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 பிடிக்கும். இப்போ கூட வந்து எனக்கு அவங்க பண்ணி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, அவ்வளோ தூரம் வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் எங்கள் அம்மாட்ட ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக்க சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேங்க. இது வந்து கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கும்போது எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்சல் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த உருண்டை இல்லாமல் அனுப்பவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் என்னென்னா, இது வந்து ரெண்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. போன தடவை வந்து ஃபஸ்ட் டைம் இது அனுப்பும் போது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அவங்களுக்கு இது என்னென்னா தெரியாது, அவங்க அவ்வளோவா இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. ஸோ போன தடவை வந்து சாப்பிட்டு பழகியாச்சு. ஸோ சாப்பிட்டு பழகினதுலேருந்து வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து யார் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி அடிச்சு, நான் எடுத்து சாப்பிட்றதுனால சீக்கிரமாக தீர்ந்து போயிடுச்சு. அவன் சொன்னாங்க, நீ தான் எல்லாத்தையும் தீர்த்துட்ட, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாங்க. அதனால் எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன், இது அனுப்புறீங்கன்னா ஆளுக்கு ஒரு பார்சலை தனியாக அனுப்பிச்சிருங்க, முடிஞ்ச பேர் எழுதி ஒட்டிடுங்க அப்படின்ட்டேன். அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பார்சல் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி இது ஒன்று, பட் இதே ஓப்பனில் இருக்குன்னு தெரியல. மேபி அவங்க கட் பண்ணாங்களா இல்லை அப்படியே இருக்கான்னு தெரியல, ஆனால் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு பார்சல், ரெண்டு இருக்குது, ஃபுல்லாக கொட்டியிருக்குங்க, பயங்கரமாக கொட்டியிருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுலேயும் வந்து தனித்தனியாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு தெரியலையே, ஏன்னா இது ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரூ காஃபி பவுடர். எனக்கு ப்ரூ காஃபினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வந்து இந்தியாவில் வந்து நான் எப்போ காஃபி குடித்தாலும் கண்டிப்பாக ப்ரூ காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரில, எங்கள் அம்மா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு ப்ரூ காஃபி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு ரெண்டு பேக்கெட் அனுப்பியிருக்காங்க, இது இங்கே ஒரு ரெண்டு பேக்கெட் அனுப்பியிருக்காங்க. ஓ ஓ, இது வந்து இட்லி பாத்திரத்தோடது. இது உடஞ்சிருச்சா என்னன்னு தெரில, கைப்பிடி வந்து தனியாக வந்துச்சு. அது கைப்பிடி உடஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த பக்கம் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பக்கம் உடஞ்சிடுச்சு. ஸோ இன்கேஸ் எங்கள் வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க, நான் எப்படியா யூஸ் பண்ணிக்கிறேன். கைப்பிடி உடஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், நான் எப்படியாச்சும் வச்சு சமாளிச்சுக்கிறேன். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இட்லி தான் முக்கியம், பாத்திரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நாங்கள் கண்டிப்பாக இதில் வந்து இட்லி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா, பொரி உருண்டை அனுப்பிச்சிருக்காங்க. பொரி உருண்டை ஒரு பேக்கெட்டு, பொரி உருண்டை ஒரு பேக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க.
அதாவது எங்க ஹஸ்பண்ட்க்கு பொரி உருண்டைனா பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால ஒரு போன தடவை வந்து ரெண்டு பேக்கெட் அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து ரெண்டு மூணு மாசம் ஆச்சு அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ரெண்டு பேக்கெட். அதனால வந்து ஒரு பேக்கெட் மட்டும் போதும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது ஒரு பேக்கெட் அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா வந்திருக்குங்க பேக்கேஜு. ஸோ எதுவுமே வந்து க்ரஷ் ஆகலை. ஸோ எல்லாமே நல்லா பெருசாக வந்து போன தடவை வந்து பேக்கேஜ் வச்சு அழுத்தினதுனால எல்லாம் வந்து முழுசாகவே எதுவும் சாப்பிட முடியல. எல்லாம் வந்து தூள் தூளாக போயிடுச்சு. ஸோ இந்த தடவை வந்து நல்லா முழுசாக வந்திருக்கு. கரண்டி சாப்பாட்டு கரண்டி, அப்புறம் குழம்பு கரண்டி, ஸ்பூன் சமைச்சிருக்காங்க. ஜெயோனுக்கு வந்து குட்டி ஸ்பூன் அமைச்சிருக்காங்க. ஸோ ஜெயோனுக்கு வந்து இது மாதிரி சின்ன ஸ்பூன் சொன்னாங்க. ஜெயோனுக்கு வந்து நான் நிறைய திங்ஸ் அமைச்சிருக்கேன், அதில் வந்து ஜெயோன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஸ்பூனு ஒன்று பார்த்தீங்களா, குட்டியாக அவனுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. கர்ச்சீஃப் அனுப்பியிருக்காங்க நிறையா. இந்த ஊர்லலாம் கர்ச்சீஃப்க்கு பதிலாக எல்லாம் டிஷ்யூஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, டிஷ்யூ பேப்பர்ஸு. இது வந்து பாப்பாவுக்கு அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன், சாரி பாப்பான்னு சொல்லிட்டேன். ஜெயோனுக்கு அமைச்சிருக்காங்க. அவனுக்கு பெரிய மனுஷர் இல்லைங்க அவர், அதனால் கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணுவார் போல். அதனால் அவருக்கு பாருங்கள் வெள்ளை கர்ச்சீஃப் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த மாதிரி சாஃப்டான டவல் மாதிரி அமைச்சிருக்காங்க ஜெயோனுக்கு, சாஃப்டன் டவல். அடுத்து நிறைய கரண்டி அனுப்பியிருக்காங்க. இது குழம்பு கரண்டி ஒன்று, பயங்கர வெயிட்டாக இருக்குது. இதுவே வந்து நிறைய வெயிட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு இந்த பொரியல் கரண்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து குழம்பு கரண்டி, பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 78 ருபீஸு. இங்கே வந்து $1 கரண்டி கிடைக்குது, ஆனால் அது வந்து 2 மாதம்தான் வரும். ஆனால் பார்த்திங்களா, இந்தியாவில் செஞ்ச கரண்டி வந்து $1 இருந்தாலும் இங்கே வந்து ரேட் வந்து $1 இது. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே என்ன தான் கிடைச்சாலும் இந்த மாதிரிலாம் வந்து இந்தியா தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி இது ஒரு சாப்பாட்டு கரண்டி அமைச்சிருக்காங்க சின்னதாக. அதுக்கப்புறம் வந்து இது தாளிக்கிறதுக்கு ஹேண்டில் வந்து நல்லா நீட்டாகவே இருக்கு பெருசாக. ஸோ ஏதாச்சும் தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கம்மியாக சட்னி பண்ணோன்னா கூட யூஸ் ஆகும். அது கேழ்வரகு மாவுங்க. இது வந்து இங்கெல்லாம் வந்து பயங்கர ரேட்டு கேழ்வரகு மாவுலாம். இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரேட்டு. தூக்கு அமைச்சிருக்காங்க. சவுண்ட் கேக்குதா? இதுலயும் வேறதும் இருக்கு என்னன்னு. டப்பா கூட டப்பா, அதுக்குள்ள இன்னொன்று இருக்கு. ஸோ இது ரெண்டாச்சா பாருங்க. இதுக்குள்ள டம்ளர் அனுப்பிச்சிருக்காங்க. ஓ இதுதான் இன்னொன்று, அழகத்துல இன்னும் ஃபஸ்ட்டு காம்ஸ் வந்து பெருசு ரோஸ் கலரில் இருந்துச்சு. இது வந்து சின்ன, அதோட சின்ன சைஸு. ஸோ இது வந்து ஜெயோன்காம் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடில். இது வந்து ஜெயோன் யூஸ் பண்ணுமா, அதனால் இவருக்கு அந்த டம்ளரு. ஸோ இது வந்து நார்மலாக டீ டம்ளர்ஸ் மாதிரி, ஸோ காஃபி டீ குடிக்கிறதுக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி டம்ளர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதோ இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இல்லை, தெரியுதா? இந்த மாதிரி ஷேப்பில் இல்லை, எல்லாம் வந்து ஒரே சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. ஸோ தட் நம்ம கையில் பிடிக்கிறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே வாங்கி பார்த்தேன். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கள் வீட்டில் கேட்டேன், இந்த மாதிரி வேணும் டீ குடிக்கிறதுக்கும் சரி இல்லை காஃபி குடிக்க. இங்கெல்லாம் வந்து காஃபி மக்குன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ பெருசு இருக்கும். அதில் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. அவ்வளோ அவ்வளோ காஃபி குடித்தோன்னா அவ்வளோதான், அதுவே வந்து லஞ்சோ இல்லை டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நான் சின்னதாக வேணும்னு சொன்னதுனால இது சின்ன டீ டம்ளர். ஸோ இது நல்லா இருக்கு எனக்கு. பெருங்காயம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு இது பெருங்காயம் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிக்குன்றதுனால ஆல்ரெடி அவ்வளோ உருண்டை கொடுத்தாங்க. அது இல்லாமல் இதில் வேறு வந்து
இது பர்ஃபி கொடுத்துருக்காங்க, இது கடையில் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க, இது பர்ஃபியும் கொடுத்துருக்காங்க. சோம்பு அப்படி நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து லைட்டாக கொஞ்சம் அமுங்கிருக்கு, பட் ஓகே எதுவும் ஸ்பில் ஆகலை. ஏதோ மாவு மாதிரி இருக்கு, அரிசி மாவு இதில் எழுதியிருக்காங்க, அரிசி மாவு கொடுத்துருக்காங்க. இது வந்து தேன் மிட்டாய், இதுவும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து காலையிலே வந்து பார்சல் வரும்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கிங் இதில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எனக்கு கண்டிப்பாக இது தேன் மிட்டாய் வரணும், வந்தால் தான் நான் பார்சலை வந்து பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்படியா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் தேன் மிட்டாய் வந்திருக்கு, இன்னும் அவங்க வரல, மேலே இருக்காங்க ஒர்க்கில். இது பார்த்துருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க கீழே. ஸோ இதை நம்ம வந்து மறைச்சி வச்சுருவோம். ஜெயனுக்கு வந்து ஷூ கொடுத்து விட்ருக்காங்க. அழகாக இருக்குல்ல, அவன் நடக்க ஆரம்பித்ததும் வந்து இந்த மாதிரி ஷூ போட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சவுண்ட் வரும் இல்லையா, நார்மலாக குழந்தைங்க நடந்தால் அந்த ஷூ கொடுத்து விட்ருக்காங்க. குச்சி சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், அதுதான் இது. இது வந்து இங்கே வந்து அவ்வளோவா அதே டேஸ்டில் கிடைக்கிறதில்ல. ஸோ நான் இங்கே வந்து 1.5 இயர்ஸ் ஆச்சு, 1.5 இயர்ஸில் வந்து இந்த மாதிரி குச்சி சிப்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கினாலும் உண்டு. இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுட்டு அனுப்பியிருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம், இதில் வந்து ஃபுல்லாக இட்லி பொடி கொட்டியிருக்குங்க. இது ஒரு மூடி. ஓ, இவ்வளோ வச்சு அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு செட்டு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு செட்டு இருக்கு இதில். பட் இது வந்து கண்டிப்பாக வந்து இது எல்லா வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு செட்டு. ஸோ எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ இது வந்து நல்லா பெரிய சட்டி கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யாராச்சும் ரெண்டு மூணு பேர் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஈஸியாக சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து பெருசாகவே கேட்டிருந்தேன். ஓஹோ, இது வந்து அந்த வெள்ளை ஸ்வீட் முறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது இது எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் பார்சல் அனுப்பும் போது வந்து இது நான் கேட்டிருந்தேன், ஆனால் அப்போ வந்து இது கிடைக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த தடவை கடைக்கு போகிறப்ப இது கிடச்சிருக்கு, அதனால் அனுப்பியிருக்காங்க. முறுக்கு, இது வந்து வீட்டில் செஞ்சது. ஸோ வீட்டு முறுக்கு, முறுக்கு வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க பபுள் கவர் வச்சு. ஸோ முறுக்கு வந்து முறுக்கு தூள் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா முறுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ எது அது மேலே வச்சாலும் டக்குன்னு நொறுங்கிடும். டீ தூள் அமைச்சிருக்காங்க, சக்ரா கோல்டு டீ தூள். என்னோட ட்ரெஸ்ஸு, இது மட்டும் வேறு பார்சலில் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் ஜெயோன் பர்த்டேக்கு வந்து போடலான்னு வச்சுருந்தது, டிசைட் பண்ணது. ஸோ இப்போ தான் வருது. எவ்வளோ டிசைன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த கை வந்து செப்பரேட்டாக இவங்க ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ இதுவுமே வந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எப்படி வரும்ன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை, பட் ரொம்பவே ரொம்ப அழகாக வந்திருக்கு இது. இதுக்கு இது தனியாக துணி எடுத்து வச்சு தச்சுருக்காங்க. ஸோ இது கீழேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிசைன்ஸ், நல்லா ஃப்ளவர் ஒர்க் போட்டு ஃபுல்லாக அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. அப்போதான் நம்ம பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம வீட்டிலேருந்து வந்த பார்சல். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இந்தியாவிலேருந்து என்னென்னலாம் அனுப்புகிறாங்க யூஎஸ்க்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாருக்காச்சும் இங்கே யூஎஸ்க்கு வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், உங்களுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது இந்த வீடியோ பார்த்தே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட வந்து இங்கே எல்லாமே கிடைக்குங்க. ஸோ மெயினாக வந்து உங்களோட சமையலுக்கு பாத்திரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட் கிடைக்கிறது, அதனால் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பார்சல் வந்து
உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அன்பாக்ஸ் பண்ணதில் காமிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுங்க. அப்போ தான் வந்து நான் புதுசாக வீடியோ போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் அப்ராட் வரவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் அவங்க எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் ரோசஸ்.